கேஜெட்ஸ் நியூஸ் 7, நான் உங்கள் விஸ்வா. இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் சம்மந்தமாக ஒரு விஷயம் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம பேஜில் ஃபேஸ்புக் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம். இருந்தாலும் இது ஒரு நிரந்தரமாக நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட், அதாவது நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது ஃபேஸ்புக்கில்னா, அந்த அக்கௌண்ட்டை எப்படி நிரந்தரமாக நம்ம டிலீட் பண்ண போகிறோங்கிறதுக்கான வழிகள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட கேஜெட்ஸ் நியூஸ் 7ஓட ஃபேஸ்புக் லைக் பேஜ். இந்த பேஜில் இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் லைக் பண்ணிக்கிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிங்க. நம்ம பேஜை வந்து எப்படி நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக்கில் அக்சஸ் பண்ண முடியும்னா, நீங்கள் ஜஸ்ட் கேஜெட்ஸ்னு அடிக்கிறப்பே உங்களுக்கு கேஜெட்ஸ் நியூஸ் 7 பேஜ் வந்துடும். ஜஸ்ட் இதில் கொடுத்தா இதில் உள்ளே போய்ட்டு இந்த பேஜை போய்ட்டு இங்கே லைக் இருக்கும், லைக் கொடுத்துக்குங்க. லைக் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, ஃபேஸ்புக்கில் எப்படி அக்கௌண்ட்டை நம்ம பர்மனெண்ட்டாக டிலீட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கூகுள் குரோம்லேயோ உங்களோட யூசி ப்ரௌசரோ ஏதோ ஒரு ப்ரௌசரில், நான் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு லிங்க் தரேன், அந்த லிங்க் மூலமா டச் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா நேராக அது உங்கள் ஃபேஸ்புக்கை லாகின் பண்ணி, எந்த ப்ரௌசரில் நீங்கள் ஃபேஸ்புக்கை இப்போ நான் குரோம் வச்சுருக்கேன்னா, இந்த குரோமில் நான் ஃபேஸ்புக்கு யூஸ் பண்ணுறேன். இப்போ என்னோட ஐடியில் இதை லாக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபேஸ்புக் வந்து இந்த கூகுள் குரோமில் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இந்த ப்ரௌசரில் எனக்கு அந்த ஃபேஸ்புக் வந்து ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் இப்போ நான் கொடுக்குற லிங்க்கை எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை அதை கிளிக் பண்ணிவிட்டு போனாலும் சரி, நேராக எந்த ப்ரௌசரில் போகிறீங்களோ அந்த ப்ரௌசரில் இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கீழே வருது பாருங்கள், டெலீட் அக்கௌண்ட். ஜஸ்ட் அதை கொடுத்தோன்னே உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே டெலீட் பக்கத்துக்கு போயிடும். நல்லா பார்த்துங்க, டெலீட் மை அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த டயக்ராம் உள்ளது வந்துடும். பார்த்துக்குங்க, இதில் வந்து டெலீட் மை அக்கௌண்ட்டுங்கிறத நீங்கள் இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா, டெலீட் அக்கௌண்ட்டு கேட்டிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். அதாவது பர்மனெண்ட்லி டிலீட் யுவர் அக்கௌண்ட்டுன்னு வரும். நல்லா இது புரிஞ்சுக்கணும், ஏன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டானது. இது செய்கிறது வந்து வெரி வெரி ஈஸி. நான் கொடுத்துருக்க லிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஃபேஸ்புக்கில் பேஸ்ட் பண்ணால் டிலீட் அக்கௌண்ட் வரும். நீங்கள் டிலீட் கொடுத்துடலாம், பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா டிலீட் ஆகிடும். பட் ஆனால் 90 டேஸ். நம்ம மனசு கேட்குமா கேட்காதான்னு தெரியல, நிறைய பேருக்கு கேட்கல. பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் கீழே இதில் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா, இது வரைக்கும் பாருங்கள், கீழே வந்து இதில் ஓகே கொடுத்தாச்சுன்னா அக்கௌண்ட்டு டிலீட்டில் ப்ராசஸிங்கில் இருக்குதுன்னு வந்துடும். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, 90 டேஸ், அதாவது 90 நாட்கள் இந்த ஐடியை நீங்கள் எந்த ஒரு ப்ரௌசர்லேயோ, ஃபேஸ்புக்லேயோ, யூசி ப்ரௌசர்லேயோ, குரோம்லேயோ எதுலேயுமே நீங்கள் சைன்இன்னே பண்ணக்கூடாது, அப்போ தான் டிலீட் ஆகும். இதில் சக்ஸஸ் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 10 பேர் தான் சக்ஸஸ் பண்ணி அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணியிருப்பாங்க. பாக்கி 90 பேரும் ஏமாந்து போய் மறுபடியும் இந்த 90 நாளுக்கு இடையில ஏதாவது ஒரு நாளில் நம்ம அக்கௌண்ட்டு இருக்கா பார்ப்போமேன்ட்டு இந்த சைன்இன் பண்ணிவிடுவாங்க. அதை மறுபடியும் 90 நாட்கள் நீங்கள் காத்திருக்கணும் டிலீட் பண்ணுறதுக்கு. ஒரு நடை நீங்கள் இந்த முயற்சி பண்ண ஓகே கொடுத்துருந்தோன்னா, இதிலேருந்து எனக்கு 90 நாள் வரைக்கும் நான் இந்த ஐடியை சைன்இன் பண்ணாமல் விட்டேன்னா, 91வது நாள் ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஆல் நோட்டிஃபிகேஷன் என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே அது இது பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிவிடும். அப்படி ஒரு ஆளே இருந்த தடையுமே எல்லாம் ஆக்கிரும். இல்லை இடையில ஏதாவது ஒரு செஞ்சு ஏதாவது ஒரு சைன்இன் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் 90 நாட்கள் வெயிட் பண்ணியிருந்து தான் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை டிலீட் பண்ண முடியும். இதுக்கு ஒரு வாய்ப்பு தான் தரும். ஒரு நடை இப்போ நான் இடையில ஒரு 10 நாள் சென்று சைன்இன் பண்ணிட்டேன்னா, அதுலேருந்து நான் 90 நாள் அவன் அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணுறதுக்கு டிலீட்டு கொடுத்தாலும் அதுலேருந்து 90 நாட்கள் அது இது பண்ணிக்கும். ஏன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஈஸி, டிலீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி பாருங்கள், மற்றது நல்ல தகவலோடு மீண்டும் கேஜெட்ஸ் நியூஸ் 7 பேஜில் வந்து உங்களை சந்திக்கிறேன். குட் லக்.